ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கடக்க முயன்ற ஒற்றை காட்டியாரி மீது சண்டை லாரி மோதிருக்கு. அந்த களத்துல இருந்து நம்ம செவியாதன் ஸ்வேதா அங்க இருக்காங்க. ஸ்வேதா, நடந்தது விவரங்களை சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பன்னீர்கட்டா வனப்பகுதியிலிருந்து ஜவலகிரி வழியாக யானைகள், 100க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து தேன்கனி கோட்டைக்கு வந்தது. அதுலயும் 70க்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒசூர் சானமாவு வனப்பகுதிக்கு வந்திருக்கு. அந்த கூட்டத்தில இருந்து பிரிந்த ஒற்றை யானை ஒன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கோபச்சந்திரம் வனப்பகுதிக்கு வந்திருக்கு. அந்த இடத்திலேயே சுற்றி திரிந்த யானை நேற்று இரவு 9 மணி அளவில் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஒசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போதுதான் இந்த கண்டெய்னர் லாரி விபத்து ஏற்பட்டது. ஒசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி யானை மீது மோதியதில் யானைக்கு காலில் அடிபட்டு நெடுஞ்சாலையிலேயே மயங்கி விழுந்தது. அங்கு விரைந்த மருத்துவ குழுவினர் மற்றும் வனத்துறையினர் பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையின் உதவி மூலம் அந்த யானைக்கு அடிப்பட்ட இடத்துல தண்ணீர் நீர் ஊற்றி அதை கிளீன் பண்ணி அந்த யானைக்கு வந்து 8 மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. 8 மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பின்னர் திரும்பவும் அந்த மருத்துவ குழுவினரும் வனத்துறையினரும் வந்து அந்த யானையை சேன்கனி கோட்டை அருகே உள்ள ஐயூர் வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தனர். அதனால கிரேன் மூலம் அந்த யானையை ஐயூர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் ஊழியர்கள் வந்து 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அந்த யானையை அங்கிருந்து மீட்டு ஐயூர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று இப்பொழுது சிகிச்சை அளித்து வருகின்றனர். நன்றி ஸ்வேதா.